வணக்கம். நான் மருத்துவர் டாக்டர் சாந்தாராம், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் நீர் இழிவு நோய் பிரிவில் டைரக்டராகவும், மேலும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னையில் நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணராகவும் 23 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நவம்பர் 14 வருடா வருடம் நாம் நீர் இழிவு நோய் நாளாக கடைபிடித்து வருகின்றோம். அதற்கு முக்கிய காரணம், நீரிழிவு நோய் பெருகி வருகிறது. எதனால் பெருகி வருகின்றது, அதை எப்படி தடுக்கலாம் என்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும், சர்க்கரை நோயில் பாதிக்கப்பட்டவர்கள் சர்க்கரை நோய் பின்விளைவுகளிலிருந்து எப்படி தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்கும் நாம் இந்த நாளை வருடா வருடம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வருடம் இந்த நாளின் தீம் ஐஸ் ஆன் டயபிட்டிஸ். இதனால் முக்கியமாக உணவு முறையிலும் உடற்பயிற்சியிலும் அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றோம். ஏனெனில் முக்கிய சர்க்கரை நோய் கூடுவதற்கு முக்கிய காரணம் உடல் பருமன் கூடுவதற்கு. அதற்கு முக்கிய காரணம் உணவு முறை மற்றும் உடற்பயிற்சி இல்லாமல். இதை தவிர நமக்கு மன உளைச்சல், இரவு நேரம் சரிய தூக்கமின்மையும் சர்க்கரை நோயை அதிகப்படுத்தி கொண்டு வருகின்றது. இப்பொழுது நாம் நம்ம மக்களை கேட்டால், சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அவங்க என்ன கேட்குறாங்க, டாக்டர் கோதுமை சாப்பிடலாமா, இது சாப்பிடலாமா, இது சாப்பிடக்கூடாதுங்க. உணவு முறை என்று அது மட்டும் சர்க்கரை நோய் அது மட்டும் இல்லை, சர்க்கரை நோய் வைத்தியமே வாழ்க்கை முறை தான் முக்கியம். மருத்துவம் வந்து சப்ளிமெண்ட்ரி தான். அதுக்கு வாழ்க்கை முறை நல்லா இருந்தால் டயபிட்டிஸோடைய ப்ரோக்ரெஷன் ஸ்லோவாக இருக்கும். ப்ரோக்ரெஷன் ஸ்லோவாக இருந்தால் குறைந்த மருந்துகளில் சுகரை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அதற்கு நாம் ரெகுலராக உடற்பயிற்சி அட்லீஸ்ட் அரை மணி நேரம் தினம் நடற்பயிற்சி செய்ய வேண்டும். வாரத்தில் அட்லீஸ்ட் 150 நிமிஷம் அதை கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, உணவு என்று வரும்பொழுது நேரத்திற்கு உட்கொள்ள வேண்டும். எதை உண்ணாலும் அளவோடு உட்கொள்ள வேண்டும். எந்த பொருளை உண்ணாலும் அதை நல்ல மென்று சாப்பிட்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி சாப்பிட வேண்டும். அதை கஞ்சியாக விடுங்கன்னா உடனே சுகர் கூடுவேன். கோதுமையாக இருந்தாலும் சரி, ராகியாக இருந்தாலும் சரி, அதனால் என்ன சாப்பிட்றது முதல்ல முக்கியம் இல்லை, எவ்வளவு சாப்பிட்றோம், எந்த முறையில் சாப்பிட்றது முக்கியம். இதை பற்றி அறிவுறுத்துறதுக்கும் இந்த நாளை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்படியெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் சர்க்கரை நோய் வருவதை தடுக்கவும், சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டவர்கள் சர்க்கரை நோய் பின்விளைவுகளிலிருந்து பாதுகாக்கவும் நாம் உதவலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரெக்டா சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.